ரஷ்யா நேத்திக்கு ஒரே நாள்ல உக்ரைனுக்குள்ள 6 மிசைல் தாக்குதல், 53 ஏர் ஸ்ட்ரைக்கு, 54 எம்எல்ஆர்எஸ் தாக்குதல்னு பண்ணிக்கிறாங்க. ருத்ர தாண்டவ ஆடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 100 செட்டில்மெண்ட்ஸ்ல நேத்திக்கு ஒரே நாள்ல ரஷ்யா ஆர்ட்டிலரி தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. குறிப்பா சர்னிகிவ், சுமி, கர்கிவ், லுஹான்ஸ்க், டொனஸ், ஜப்பரிஷா, கர்சன், அதாவது இந்த ரஷ்யாவோட எல்லைகள்ல இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளையும் பயங்கரமான ஆர்டிலரி தாக்குதல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாத்தோட ட்ரோன்களையும் அனுப்பி விட்டுருக்காங்க. சாகி ட்ரோன்களை அனுப்பிவிட்டு தாக்குதல் பண்ணிக்கிறாங்க பல இடங்கள்ல. KH-59 கைடட் மிசைல், S-300 மிசைல், இது எல்லாத்தையும் பயன்படுத்தி நேற்றுக்கு ஒரே நாள்ல ருத்ர தாண்டவம் ஆடி பல இடங்கள்ல உக்ரைன்ல சேதம் ஏற்படுத்திச்சு ரஷ்யா அப்படின்ற குற்றச்சாட்டை உக்ரைன் தரப்புல இருந்து வச்சிருக்கிறாங்க. உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சுங்க, இந்த மிடில் ஈஸ்ட்ல நடக்கிற பிரச்சனை ஷார்ட் அவுட் ஆனாதான் உக்ரைன் பக்கம் எல்லாத்தோட பார்வையும் திரும்பும் அப்படிங்கறத அவருக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு போல இருக்குது. ஏன்னா இந்த மிடில் ஈஸ்ட பத்தி பல நாடுகள்கிட்டையும் பேசிட்டு இருக்கிறார். இவரு சமாதான புறாவா மாறிவாரா அப்படின்ற பேர் வருது இந்த மிடில் ஈஸ்ட்ல. இந்த பிரச்சனை எல்லாம் தீர்க்கறதுக்காக அமைதி பேச்சுவார்த்தை நடத்துறது, மத்தியஸ்தம் பண்றது, ஏன்னா உலக நாடுகளை ஒன்றிணைய வச்சுக்கிட்டு இருக்கிறார் இவர். பல நாடுகள், நேட்டோ நாடுகளை விட அதிகமான எண்ணிக்கையில இப்ப இந்த உக்ரைனுக்கு வந்து செக்யூரிட்டி கேரண்டி கொடுக்குறாங்க. அப்போ பல நாடுகளோட சப்போர்ட் உக்ரைனுக்கு இருக்குது. அந்த தைரியத்துல ஒரு சமாதான புறாவா மலர்ந்து இந்த இஸ்ரேல் காசா பிரச்சனை எல்லாம் தீர்த்து வச்சிருவாரா அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாத்துக்குள்ளயும் வந்திருக்குது. ஏன்னா இவர் எல்லாத்துக்கும் போன் பண்ணி பேசிட்டு இருக்கிறார். நேத்துக்கு என்ன பண்ணாருங்க, துருக்கியோட அதிபருக்கு போன் பண்ணி பேசணுன்னே மால்டால் நடக்க போதுங்க, வந்துருங்க அப்படிங்கிறது போல பேசியிருப்பான்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இப்போ வரேன்னு சொல்லிட்டாங்க. துருக்கி தரப்புல இருந்து அந்த இதுக்கு வந்து பேசுவாங்க, வந்தா உக்ரைனுக்கு ஆதரவா பேசுவாங்க. ஏன்னா உக்ரைனோட பீஸ் ஃபார்மலா தான் நடக்குது. துருக்கி தரப்புல இருந்து வரேன்ட்டாங்க. இப்ப இவர் என்ன பண்ணிக்கிறாரு, கத்தருக்கு போன் பண்ணி பேசிக்கிறார், கத்தரோட லீடர்கிட்ட. 22 அக்டோபர் இன்னைக்கு பேசிக்கிறாருங்க. என்ன பேசிக்கிறாருன்னா, இந்த உக்ரைனோட குழந்தைகள்லாம் ரஷ்யா தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க இல்லையா, அவங்களெல்லாம் அப்படியே அங்க வச்சுக்கிறது, கேடையும் போல பயன்படுத்திக்கிறது, பிரச்சனை வருது, வந்து சுத்தி வளைச்சுக்கிறாங்க அப்படின்னா அங்கே விட்டுட்டு கிளம்பிடுறாங்க இல்லையா உக்ரைனியன் சோல்ஜர் அப்படிங்கிறது போல வதந்தி பரவிட்டு இருக்குங்க. அவங்களோட விழிப்புணர்வுக்கா இந்த விஷயத்த சொல்றேன். அப்புறம் எப்படிங்க உக்ரைனுக்குள்ள இருக்கிற குழந்தைய வந்து ரஷ்யா அப்படியே வலுக்கட்டாயமா தூக்கிட்டு போயிருவாங்களா? அவங்க வந்து பிடிச்ச பகுதியில உக்ரைனோட குழந்தைகள் இருப்பாங்க, அவங்கள பத்திரமா கூட்டிட்டு போயிருப்பாங்க இல்லையா ரஷ்யாவுக்கு, அவங்கள திரும்ப மீண்டும் உக்ரைனுக்கு கூட்டிட்டு வரணும். ஏன்னா இப்பதான் 15 வயசுக்கு மேலேயானாலே துப்பாக்கி கொடுத்து ஃப்ரெண்ட்லின்னு கலப்புறதா சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அதனால ஏதோ வேணுமா இருக்குமா என்னமோ. இந்த கத்தர் தான் மத்தியஸ்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவுல. பேச்சுவார்த்தை நடத்தி சில குழந்தைகள்லாம் ரஷ்யால இருந்து மீண்டும் உக்ரைனுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அது போல சில விஷயங்கள்லாம் சக்சஸ்ஃபுல்லா நடந்துக்குது. அதை பத்தி எல்லாம் பேசி நன்றி சொல்லி இங்கேயும் மிடில் ஈஸ்ட பத்தி பேசி மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதும் அமைதி கொண்டு வர்றதுக்குமான விஷயங்கள்லாம் பேசிக்கிறாருங்க. இப்ப இங்க கத்தருக்கு பேசிக்கிறாரு. அதே போல நாளைக்கு இந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய எல்லா நாட்டு தலைவர்கள்ட்டையும் பேசி முடிவுக்கு கொண்டு வந்து அப்புறமா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு எல்லாத்தையும் திருப்பிடுவாரு அப்படிங்கறது போல சொல்லப்பட்டுவார். ஏதோ ஒண்ணு இந்த மிடில் ஈஸ்ட் பிரச்சனை தீர்ந்ததுன்னா நல்லதுதானே. ஏன்னா இந்த மிடில் ஈஸ்ட் பிரச்சனை நடக்க நடக்க இந்த அமெரிக்காவோட பேஸ் எல்லாம் மிடில் ஈஸ்ட் இருக்குதுங்க, அதுல சரமாரிய தாக்குதல் பண்றாங்க. 3 ஆயில் கிணறு போயிருச்சு, 2-3 அமெரிக்க பேஸ் கிட்ட போயிருச்சு, ஈராக்ல கூட தாக்குதல் நடக்குதுங்க. அதனால அமெரிக்கா என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, இந்த மிடில் ஈஸ்ட்ல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாம் கொண்டு போகலாமா, ஏன்னா இது விண்டர் வரப்போகுது. ரஷ்யா கிட்ட பல ஆயுதங்களை சேர்த்து வச்சுட்டு இருக்கிறாங்கன்னு யூகேவோட இன்டெலிஜென்ஸ் பல பதிவுகளுக்கு முன்னாடி சொல்லிக்கிறதா சொல்லிக்கிறோம். இப்ப இது போல நடந்துட்டு இருக்கும் போது இப்ப அமெரிக்காக்கே மிடில் ஈஸ்ட்ல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தேவைப்படுது அதிகமா அப்படின்னா உக்ரைனுக்கு எப்படிங்க கொடுப்பாங்க? விண்டர் வேற வந்துருச்சுன்னா சேர்த்து வச்சுக்கிறாங்களாமா? அப்புறம் இந்த விண்டர்ல எதுக்கு பா இருக்குது, எல்லாத்தையும் போர்டு ஒன்னா தூக்கி போட்டுடலான்னு போட்டாங்கன்னா உக்ரைனுக்குள்ள ரஷ்யா என்னங்க பண்றது உக்ரைனு? ஏன்னா இன்னைக்கே பாருங்க 53 இடத்துல ஏர் ஸ்ட்ரைக். இது போல எது நடக்கக்கூடாதுன்னா அப்புறம் உக்ரைனுக்கு வந்து வேணும்னா உக்ரைனோட அதிபர் தானே சமாதான புறாவா மாறணும், மாறிடுவார் அப்படின்னு சொல்றாங்க. என்ன நடக்குதுன்றத பாப்போம். ஜெர்மனியோட முன்னாள் சான்சலரான ஜெராட் ஷோல்டர் அவர்கள் இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறாரு. இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே கிடுகிடுன்னு ஆடுற மாதிரி இருக்குது, எனக்கே பேஸ்மெண்ட் கொஞ்சம் ஆடி போச்சு. என்ன சொல்லிக்கிறாருன்னா, இந்த ரஷ்யா உக்ரைனுக்குள்ள இன்வெஸ்டன் ஃபுல் ஸ்கேல் இன்வெஸ்டன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி 2022 மார்ச் மாசம் பிப்ரவரி உள்ள வந்தாங்க. அப்பவே இந்த மார்ச் மாசத்திலேயே 5 பாயிண்ட் பீஸ் ஃபார்முலால இதன் பிரச்சனையை முடிச்சுக்கலாம் பெருசாக்காம. ஆனா சில நபர்களோட கை இருக்கிறதுனால இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் எஸ்கலேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஜியோ பாலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட்னால இந்த பிரச்சனை இவ்வளவு பெருசா ஆயிப்போச்சு.
அந்த சமயத்துல இதுல அஞ்சு பிரச்சனை என்னன்னா, உக்ரைன் நேட்டோல சேரக்கூடாது முதல் பிரச்சனை. அப்புறம் அந்த நேட்டோல சேரக்கூடாதுன்னா உக்ரைனுக்கு செக்யூரிட்டி கேரண்டி, இந்த ஐநா சபையில இருந்தும் ஜெர்மனி தரப்புல இருந்து செக்யூரிட்டி கேரண்டி உக்ரைனுக்கு கொடுக்கணும். இது ஒரு செட்டுங்க, ஒரு பாயிண்ட்ங்க. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த கிரீமியா எவ்வளவு வருஷத்துக்கு ரஷ்யாவோட கைவசம் இருக்கலாம், அதாவது முழுமையா ரஷ்யாவோட கைவசம் போறதுக்காக இல்ல, எவ்வளவு வருஷம் இருச்சுக்கலாம், ரஷ்யா எவ்வளவு வருஷம் வச்சுக்கலாம், அதுதான் பேச்சாமா. அப்புறம் இப்ப மூணாவதா என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த டான்பாஸ் இருக்குல்லங்க உக்ரைனோட ஒரு பகுதி தான், ஆனா அதுக்கு நிறைய அட்டானமி வேணும். புரியுதுங்களா எவ்வளவு ஈஸியான விஷயம் பாருங்க. அப்புறம் கடைசியா ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப ஈஸி, உக்ரைன்ல வந்து ரெண்டு மொழி இருக்கணும், கட்டாயமா ரெண்டு மொழி, அதுல ஒன்னு உக்ரைன் இன்னொன்று ரஷ்யா, அபிஷியல் மொழியா இருக்கணும். இந்த அஞ்சு பாயிண்ட் மட்டும் நடந்திருந்ததுன்னா இந்த பிரச்சனை இவ்வளவு பேர் சாயிருக்காது. உக்ரைனுக்கு ஆயுதம் கொடுக்கறதுனால எத்தனை வருஷம் நீங்க ஆயுதம் கொடுத்தாலும் இந்த பிரச்சனை தீர போறது இல்ல. இந்த பிரச்சனைய தீக்கணும்னா இந்த ஜெர்மனியோட தற்போதைய சான்சலர் இருக்கிறாருங்க ஓலாஃப் ஸ்கோல்ஸ் அவர்கள், அவருமே பிரான்ஸோட இமானுவேல் மேக்ரோன் அவர்களும் கையோட கிளம்பி போய் ரஷ்யால விளாடிமிர் புட்டின் அவர்கள்கிட்ட பார்த்து கையோட கை உட்காந்து பேசி டீலிங்க முடிச்சுட்டு வரோனு. இந்த அஞ்சு பாயிண்ட் இது கூட சில நெகோசியேஷன் எல்லாம் பேசினா முடிஞ்சிச்சு சோழி. இது நடக்க மாட்டேங்குது, இது நடந்ததுன்னா பிரச்சனை முடிஞ்சிருக்கு, அப்பவே முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறார். முக்கியமான காரணம் இந்த அமெரிக்காவோட தலையீடுன்னு நாசுக்கா சொல்லிக்கிறாருங்க. இந்த செய்தி வைக்கிற நீங்க படிச்சு பாருங்க, உங்களுக்கு ஏதாவது தெளிவா புரியுதா. ஏன்னா எனக்கு புரிஞ்ச வரைக்கும் இந்த அமெரிக்கா கூட இந்த முன்னாடி பேசிக்கிறாரு உலகுது, இந்த உக்ரைன் தரப்புல இருந்து பேசிக்கிறாங்க உங்களுக்கு நெகோசியேஷன் போகும்போது. அதனால இந்த சீர்குலைஞ்சிருச்சு, இந்த அமைதி பேச்சுவார்த்தை சீர்குலைஞ்சிருச்சு. இல்லைன்னா 2022லயே இது முடிஞ்சிருக்கும், ஆரம்பிச்ச மாசத்திலேயே முடிஞ்சிருக்கும். இதுல உக்ரைனுக்கு என்னங்க கெட்டு போச்சு, டான்பாஸ்க்கு கொஞ்சம் அதிகமான உரிமையை கொடுத்து உக்ரைனோடைய வச்சிருந்திருக்கலாம் இல்லையா. இப்ப இந்த கிரீமியாவை லீஸ்ட் கொடுத்த மாதிரி ஆயிப்போச்சு, அதுவும் இப்ப உக்ரைன் கிட்டே இருக்கிற மாதிரி ஆயிப்போச்சு, உக்ரைனோட பகுதி தான் லீஸ்ட் கொடுத்துக்கிறாங்க ரஷ்யாக்கு அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சா. இப்ப எல்லாமே உக்ரைனுக்கு தான் சாதகமா இருக்குது, ஆனா இப்ப எல்லாம் என்ன ஆயிப்போச்சு. அதனால இந்த போர் நடந்து 600 நாள்லாம் தாண்டி போயாச்சு, இப்ப அந்த 5 பாயிண்ட்டுக்கு தான் வருவாங்க போல தெரியுது. இப்ப அமைதி பேச்சுவார்த்தைக்கு திருப்பி அதே 5 பாயிண்ட் ஒத்துக்கலாமான்னு கேட்டா ரஷ்யா ஒத்துக்குவாங்களா இல்ல கேக்குறேன். எப்பா 2022லயே இதைத்தான் கேட்டா ஒத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, இந்த உயிர் சேதம், இந்த ஆயுத செலவு, இது போல எந்த விஷயம் நடக்காம எல்லாம் சுமூகமா முடிஞ்சிருக்கும். இத்தனை சேதங்கள் ரஷ்யா சந்திச்சதுக்கு அப்புறம், இந்த ஏடிஎஸ்டிஎம்எஸ் எல்லாம் கொடுத்து ரஷ்யாக்கு அழிவை காமிச்சதுக்கு அப்புறம் அவங்க சும்மா இருப்பாங்களா? இப்ப போய் அமைதி பேச்சுவார்த்தை கூப்பிட்டா ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்கணுமா? முதல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்ப போய் அதே 5 பீஸ் ஃபார்முலாவை சொன்னா ரஷ்யா ஒத்துக்குவாங்களா? ஏன்னா உயிரை கொடுத்து போராடி இந்த கவுண்டர் அஃபென்சிவ் எல்லாம் தடுத்து இத்தனை பகுதிகளை பிடிச்சி வச்சுக்குது ரஷ்யா, இத்தனை நாளா சோல்ஜர்ஸை இழந்து, அது என்னென்ன பேச்சு பாருங்க. ரஷ்யாவை கட்டுப்படுத்துறதுக்கு அமெரிக்காவுக்கு சீப்பான செலவாகுதுன்னு போலாண்டு தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த இடத்துல 5 லட்சம் பேர்த்துக்கிட்ட, சரி உக்ரைனுக்குங்கிறாங்க சிலர் இருதரப்புலிங்கிறாங்க, இருதரப்புலையுமே வச்சுக்குவோம், மொத்தம் 5 லட்சம் சோல்ஜர் இறந்துட்டாங்க. இப்போ ரஷ்யா கிட்ட போய் இது எல்லாம் உக்ரைனுக்கு கொடுத்துருங்க, நீங்க முதல்ல சொன்னீங்களா அதுக்கு ஓகேன்னா ஒத்துக்குவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இல்லப்பா ரஷ்யா இதை ஒத்துக்கலாம், இப்பவும் ஒத்துக்கலாம், ஒன்றும் தப்பில்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்புறம் செந்தல் டி கோச்னு ஒரு புது சேனலை ஓபன் பண்ணியிருக்கோம், அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அந்த சேனல்லையும் ஜியோ பாலிடிக்ஸ் சில முக்கியமான நியூஸஸ் எல்லாம் அப்லோட் ஆயிட்டே இருக்கும், அதனால உங்களோட சப்போர்ட்டை அந்த சேனலுக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சதுன்னா ஒரு லைக்கை போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு எப்படி இருந்துச்சுன்ற உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. இந்த பதிவு சுவாரஸ்யமா இருந்திருக்கும் நான் நம்புறேன். இதே போல இன்னொரு பதிவுல சந்திக்கும் வரை ஸ்டே சேஃப், பை பை.